வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து படிப்பு எஜுகேஷன் பற்றி பார்க்கலாம், பசங்களுடைய படிப்பு பற்றி. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆன்லைன் எஜுகேஷன்னு அந்த மாதிரி நிறைய ஆகிடுச்சு. டியூஷன் சென்டர்ஸும் நமக்கு வந்து முன்ன பின்ன போகல. சரி, வீட்லேயே இருக்காங்க, படிக்கிறாங்க. சரி, இப்போ இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுடைய குழந்தைங்களை வந்து எப்படி படிக்க வைக்கலாம், அதிக மதிப்பெண் எடுக்க வைக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எப்படின்னா, மலர் மருத்துவம்ன்றது இயற்கையாக எடுக்கக்கூடிய, மலர்கள்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஒரு எக்ஸ்ட்ராக்ட் தான். அதனால் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இதில். ஸோ அதே நேரத்தில் வந்து குழந்தைகள் வந்து படிக்கலை அப்படின்றதுக்காக நேரடியாக வந்து ஒரு செஸ்ட்நட் பட்டோ இல்லை ஒரு மருந்தினுடைய பெயர் இது அந்த மாதிரி வந்து நம்ம நேரடியாக வந்து கொடுத்துட முடியாது. குழந்தைங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுறாங்கன்றதும் நமக்கு தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் தான், ஏன்னா 38 மலர்கள் இருக்குது, அதில் கரெக்டான மலர்கள், கரெக்டான மருத்துவம், கரெக்டான ஒரு தீர்வு அப்போ தான் வந்து நம்ம குழந்தைகளை வந்து கொடுக்க முடியும் இல்லைங்களா. சாதாரணமாக படிக்கலைன்றதுக்காக இந்த இந்த மருந்துன்னு சொல்லி நம்ம அப்படி கொடுத்துட முடியாது குழந்தைங்களுக்கு. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா பசங்களை வந்து நிறைய, இப்போ நம்மக்கிட்டே நிறைய பசங்க வந்திருக்காங்க. அவங்கள வந்து நாங்கள் கேட்கும்போதே, ஏன்டா நீ வந்து படிக்கலை, ஏன் நீ இந்த மாதிரி அப்படின்னு கேட்டேன்னா, பலவிதமான விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணால் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து சொல்கிறான், எனக்கு வீட்டில் உட்காந்து படிக்கிறதுக்கான வசதியே இல்லைங்க, ஒரு ஃப்ரீனஸே இல்லை, ஒரு ஃப்ரீடம் இல்லைன்னு சொல்லுவான். இன்னொரு பையன் என்ன சொல்லுவான், எப்போ பார்த்தாலும் ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருப்பான், யார் மேலேயாவது எங்கள் மிஸ் வந்து சரியாக லிங்க் அனுப்ப மாட்டுறாங்க, என் கிளாஸ் ரூம் சரியில்லை. அதாவது மற்றவங்க மீது குறை சொல்லக்கூடிய ஒரு பழக்கமாகவே இருக்கும். இன்னொரு பையன் பார்த்திங்கன்னா, நாளைக்கு படிக்கிறேன், நாளன்னைக்கு படிக்கிறேன், அடுத்த வாரம் படிக்கிறேன், சாயந்தரம் படிக்கிறேன், டிவி பார்த்துட்டு படிக்கிறேன், அந்த மாதிரி எண்ணத்தில் சொல்லுவான், தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருப்பான் பாடத்தை. இன்னொரு பையன் வந்து எப்போ பார்த்தாலும் விளையாட்டுத்தனமாகவே தான் இருப்பான், டிவி பார்ப்பான், பக்கத்தில் யாருன்னா நோண்டிக்கிட்டே இருப்பான், இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணிகிட்டே இருப்பானே தவிர படிக்க மாட்டான். இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், எக்ஸாம் பீரியடில் படிச்சுக்கிறேன் நான், இப்போ வந்து என்னை தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லுவான். இன்னொருத்தர் என்ன சொல்லுவான், புக்கை எடுத்து வச்சுட்டே இருப்பானே தவிர படிக்க மாட்டான், நடிப்பான், படிக்கிற மாதிரியே நடிச்சுட்டே இருப்பான், படிக்க மாட்டான். இன்னொரு பசங்க டைப் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் படிப்பாங்க, ஆனால் அவங்களுடைய மைண்டில் வந்து ஏறவே ஏறாது. இது ஒரு பிரச்சனையாக இருக்கும். இதுதான் வந்து ரொம்ப நேரமாக படித்து அவங்க மைண்டில் வந்து ஏறலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ரீசன்ஸ் வந்து நிறைய ரீசன் இருக்கும். அந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து அந்த ரீசனை கரெக்டாக நம்மகிட்ட சொன்னிங்கன்னா தான் நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஒரு மருத்துவம் வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியும். இது எந்த விதத்துலையுமான சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு மருத்துவம், மலர் மருத்துவம். இவர் தான் எட்வர்ட் பர்ச்ன்றவர் தான் இந்த மருத்துவத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு. இன்றைக்கி என்னுடைய குழந்தைங்கள்லேருந்து நாங்கள் எல்லாருக்குமே வந்து கொடுக்குறோம். எங்கள் டியூஷன் சென்டர்ஸ் இருக்குது, நாங்கள் டியூஷனில் கொடுக்குறோம். குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி பெற்றோர்கள் விரும்பினா இந்த மலர் மருத்துவத்துக்கு நீங்கள் வாங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டைம் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட நீங்கள் வந்து பேசுங்கள். நம்ம வந்து நல்ல ஒரு தீர்வு கொடுக்குறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ.